குட் மார்னிங்ப்பா இப்போ இந்த கலாஸ்ல எக்ஸைஸில் த்ரீ பாயிண்ட் எய்ட் தேர்டு செம்லியே செகண்ட் பார்த்துறான் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எயிட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து இந்த பாய்நம்பியில் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் ஃபைன் த வேல்யூ ஆஃப் எம் அண்ட் என் எப்படின்னு போடலாம்மா இந்த அப்படியே எடுத்து உள்ள எழுதிங்க எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ்பவர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கான்ஸர்ட் இருக்குது எக்ஸ் பவர் ஃபோர் ஸ்கொயர் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரு அதை பாதி எழுதிட்டா போதும் வரும்போது அப்போ ரெண்டையும் இன்டூ பண்ணா ஒரு எக்ஸ் பவர் ஃபோரு சைன் மைனஸ் பார்த்தோம்னா ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஃபோர் கேன்சல் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு டூ டைம்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் என்ன வரும் நெக்ஸ்ட் டூ டைம்ஸு மைனஸ் எயிட் எக்ஸ் கியூபு ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து அழுச்சா இதுக்கு சரி டிவைசர் மேலே மேலகர் எக்ஸ் ஸ்கொயர் டூவால் இன்டூ பண்ணால் டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கும் அதை டூவால் இன்ட்டு பண்ணால் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா சரி இதில் ஃபஸ்ட்டு டேர்மிங் இதில் ஃபஸ்ட்டு டேம் இப்போ கண்டுபிடிச்ச டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணும் மைனஸ் எயிட் எக்ஸ் கியூபு பை டூ எக்ஸ் ஸ்கொயர்னா ஒரு எக்ஸ் மீதி வருமா ம இதில் கேன்சல் பண்ணால் ஃபுரா அப்போ மைனஸ் ஃபோர் எக்ஸ் இந்த மைனஸ் ஃபோர் எக்ஸை மேலேயும் போட்டுக்கணும் சைட்லையும் போட்டுக்கணும் இப்போ இந்த மைனஸ் ஃபோர் எக்ஸ் எடுத்து இந்த ரெண்டு நம்பர் கூட இன்ட்டு பண்ணி கீழே எழுதலாமா மைனஸ் ஃபோர்னா ம டூ மைனஸ் எயிட்டு எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதுக்கு சைடை மாற்றுறோம் மைனஸை ப்ளஸ் ஆகும் ப்ளஸ்ஸு மைனஸாக மாற்றினா ஃபர்ஸ்ட்டு டைம் கேன்சல் ஆகிடும் அப்போ இங்கே என்ன இருக்கும் எம் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸு ஸ்கொயர் எம் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் இதுக்குமே அடுத்த ரெண்டு டைம் ப்ளஸ் இந்த எம் மைனஸ் சிக்ஸ்டீனுக்கு இன்றைக்கு ப்ராக்கெட் போட்டு கிடையாதுங்க ப்ளஸ் என்எஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீனா ஓகே அடுத்தது இதில் மேலே இருக்கிற நம்பர் இப்போ என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் இதுக்கு டிவை வேணும் இல்லையா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் டூவா இன்டூ பண்ணா டூ எக்ஸ் ஸ்கொயர் மினஸ் எயிட் எக்ஸுன்னு கிடைக்கும் சரி இதில் ஃபஸ்ட்டு நம்பரை இதில் ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணலாம் இதில் எம் வந்துருச்சு எம் மைனஸ் சிக்ஸ் நம்மளுக்கு கான்ஸ்டெண்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறேன் இந்த லா இதில் எண் வந்துருச்சா அப்போ அதுவும் போட முடியாது இங்கே சிக்ஸ்டீன் இருக்குது பாருங்கள் இந்த சிக்ஸ்டீனு வந்து ஒரு எடுத்தால் என்ன வரும் ஸ்கொயர் எடுத்தால் ஃபோர் இன்ட்டு ஃபோர் அதாவது சிக்ஸ்டீனை வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் நல்லது இல்லையா இப்போ இந்த சிக்ஸ்டீனை வச்சு தான் நம்ம ஓ இந்த கான்ஸ்டன்ட் என்ன வரும்னு முடிவு பண்ணியாச்சு ப்ளஸ் ஏன்னா இந்த ஆன்சர் வந்து இங்கே ஜீரோ வருது அப்படின்னா இங்கே சிக்ஸ்டீனா இங்கேயும் சிக்ஸ்டீன் இந்த டைம் வந்து மேலே இருக்கிற டைமுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் சை வித் சைனோட நம்ம தான் சைனை மாற்றி கேன்சல் பண்ணுவோம் இப்போ இங்கே ப்ளஸ் சிக்ஸ்டீன் இருக்குது இங்கேயே ப்ளஸ் சிக்ஸ்டீன் வரணும்னா இங்கேயே ப்ளஸ் ஃபோர் இங்கேயே ப்ளஸ் ஃபோர் தான் போடணும் போட்டால் அந்த ஃபோர் எடுத்து இது மூணு கூட இன்ட்டு பண்ணுங்கள் ஃபோர் டூ சார் எயிட்டா எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் எயிட் சார் மைனஸ் தேர்ட்டி டூ வந்துட்டா மைனஸ் இருக்கிறனால மைனஸ் தேர்ட்டி டூ எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ்டீன் இப்போ இதுக்கு அப்படியே சைனை மாற்றியாச்சு இந்த ப்ளஸ் எயிட்டை வந்து மைனஸ் வேணும் மைனஸை ப்ளஸ் மைனஸ் எடுத்துட்டா ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் கேன்சல் இது டோட்டலாக ஜீரோ போட்டாச்சா சின்ஸ் த கிவன் பாலினாமியல் யூஸிய பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறனால இஸ் யூஸியா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எம் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு என்னது ஜீரோ அப்போது எம் ரெண்டு எடுப்பா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோனா எம்எஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் இதில் என் ப்ளஸ் தேர்ட்டி டூ நம்ம மாத்திர தான் சொல்லணும் என் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஈக்குவல் டு ஜீரோனா என் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி டூ இந்த சம்பிளை மட்டும் இந்த இடத்துல வரும்போது எம் மைனஸ் சிக்ஸ்டீனை டூவால் டிவைட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு இங்கே எம் வந்துடுச்சு சரி அடுத்த டைம் எடுக்கலாம் இதில் என் இருக்குது அப்போ கான்ஸ்டண்டை வச்சு தான் இந்த இந்த கான்ஸ்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த சிக்ஸ்டீன் வரணும்னு வரணுன்னா ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் எழுதி நம்ம எப்போயும் போல சிம்பிள் பண்ணிக்கலாம் Okay.